தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் வி.ஆர். பழனிசாமி. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பால் விலையை உயர்த்த கோரி கடந்த ஒரு மாத காலமாக பால் உற்பத்தியாளர் சங்கம் மாடுகளுடன் போராடி வருகிறார்கள். கடந்த 2019 ஆண்டு உயர்த்திய பால் விலை கடந்த 3 ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. கடந்த 3 ஆண்டுகளிலே மாட்டுக்கு போடக்கூடிய தீவனத்தினுடைய விலை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது. புண்ணாக்கு, தவிடு மற்றும் அந்த மருந்துகளுக்கு மாடுகளுக்கு நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளினுடைய விலை என்பதையெல்லாம் பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கு பால் கறந்து கட்டுப்படியாகாத நிலையிலே மாடுகளை வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இது தொடருமானால் பால் உற்பத்தி என்பது மிகவும் குறைவாக போய்விடும். ஆகவே இன்றைக்கு விவசாயத்துக்கு அடுத்தபடியாக உபதொழிலாக இருக்கக்கூடியது கறவை மாடுகளை வைத்து கறப்பது தான். பல லட்சக்கணக்கான மக்களினுடைய குடும்பங்கள் அந்த கறவை மாடுகளை நம்பித்தான் இருக்கிறது. ஆகவே பால் விலை என்பது உயர்த்தி தமிழக அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த ஒரு மாத காலமாக பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் மாநிலம் முழுவதும் போராடி வருகின்றோம். ஆனால் தமிழக அரசு இன்றைக்கு 3 ரூபாய் உயர்வை தன்னிச்சையாக அறிவித்திருக்கிறது. இதை நாங்கள் ஏற்கவில்லை. நிச்சயமாக எருமைப்பாலுக்கு 52 ரூபாயும் மாட்டுப்பாலுக்கு லிட்டருக்கு 42 ரூபாயும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆவின் நிர்வாகத்தின் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆவின் நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய முறையீடுகளை தடுத்து அந்த தீவனங்களை மாட்டு தீவனங்களை மானிய விலையிலே கேரளா மாநிலம் வழங்குவதைப் போல மானிய விலையிலே தமிழக அரசு பால் உற்பத்தியாளருக்கு வழங்க வேண்டும். பால் கறவை மாடுகளுக்கு வாங்குவதற்கு கூட்டுறவுத்துறையின் மூலமாக கடன்களை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.